ஹலோ மை டியர் நெட்டி ஃபார் யூஎஸ், வெல்கம் டு த வீடியோ அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி என்ன நம்ம அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு மாசிவான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தலைவர் 166 இப்போ வந்து 167 கூட மாற்றிட்டாங்க. அது என்ன அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதை தொடர்ந்து தலைவர் 167 வந்து யார் டைரக்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் வந்து டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்ட் டேஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோஷூட்லாம் வந்து நடந்திருக்கு. சென்னையில் இருக்க ஸ்டூடியோவில் வந்து ஃபோட்டோஷூட்லாம் நடந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஷூட் வந்து எதார்த்தமாக லீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நான் இந்த வீடியோவில் வந்து லீக் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வந்துட்டு நமக்கும் சில கடமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த ஃபோட்டோவில் என்ன மாதிரி இருந்தார் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஜர்கின் போட்டுட்டு நம்ம பேட்டையில் வந்து நம்ம தலைவர் எப்படி பார்த்துருப்போம், அந்த விக் வச்சுட்டு சூப்பராக வந்து அந்த கெட்டப் நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதே டீமுக்கு பிடிச்சி போச்சான்னு தெரியல. ஸோ நான் கூட பார்த்துட்டு என்னடா பேட்டை லுக் அப்படி இருக்க மாதிரி இருக்குன்னு. ஸோ ஒருவேளை வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட மாறலாம், ஏன்னா சொல்ல முடியாது, முதல் ஸ்டில்லே வந்து நம்மளால் யூகிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவர் செம்ம சூப்பராக இருக்கார். இதில் வந்து காப் ரோல் பண்ணுறாரு அப்படின்ற போதே அந்த ஸ்டில்லை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தலைவர் 167 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேண்டசி மூவி அப்படின்னு வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஷூட்டிங் ஸ்டில் ஷூட்டிங்லாம் வந்து பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பிளான் பார்த்தோம்னா மும்பையில் வந்து தான் ஷூட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட தலைவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 90 டேஸ் வந்து கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஃபுல் பெஜ்ஜாக வந்து எங்கேயுமே கேப் கிடையாது, ஃபுல் பெஜ்ஜாக வந்து இந்த படத்தை முடிக்கிறதா வந்து பிளானாக வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து தலைவர் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் ஷூட் பண்ண போறாங்க, அவ்வளோதான் கிளம்ப போறாங்க. ஸோ இதுக்கிடையில வந்து நம்ம தலைவர் வந்து ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் வந்து ரிட்டர்ன் வராரு, அதுவும் ஓட்டு போட்டு திரும்பி டக்குன்னு கிளம்பிடுவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த படத்தில் வந்து நயன்தாரா அவங்களும் கமிட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து காப் ரோல் பிளே பண்ண போறாரு நம்ம தலைவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காப் ரோல் அப்படிங்கும் போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 1992 வந்து பாண்டியன் ராஜ்யத்தில் உயலலாம் அந்த சாங் வந்து செம்மையாக இருக்கும். பாண்டியன் படத்தில் வந்து தலைவர் வந்து போலீஸ் காப் வந்து பண்ணியிருந்தாரு, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆஃப்டர் 27 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு மறுபடியும் காப் ரோல் பிளே பண்ண போறாரு, அதுவும் முருகதாஸ் அவர்கள் வந்து எடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் வந்து இன்னும் ஒரு பெரிய விஷயமே கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் சும்மாவே வந்து சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து கிளி கிளின் கிழிச்சறிவார், அதனால வந்து நிறைய பேர் வந்து அந்த படத்தோட பேனர்லாம் வந்து கிளி கிளின் கிழிப்பாங்க. நம்ம கழக தெரிஞ்ச வச்சுதான் இப்போ தலைவரை வச்சு படம் போலீஸ்காக பண்ணுறாரு, தலைவரும் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சோசியல் மெசேஜ் உள்ள படங்களில் வந்து நிறையா பண்ணக்கூடியவங்க. ஸோ ஓவராலாக படம் எப்படி வருது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நயன்தாரா அவர்களும் வந்து இந்த படத்தில் ஜாயின் ஆயிருக்காங்க, கீர்த்தி சுரேஷும் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் கூட வந்திருக்கு. ஸோ இது அந்தளவுக்கு உண்மை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து தலைவரோட 166 வந்து பார்த்தோம் அப்படின்னா 2020 தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பேட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2019 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ படக்குள்ள வந்து இன்னும் நிறைய அப்டேட் வர 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 நான் உங்களுக்காக வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெட்டி ஃபாரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நெட்டி ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கான டக்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த ஆங்கர் கட் வந்து சினிமா நியூஸ் மட்டுமே பண்ணுறதில்ல, கிரிக்கெட் நியூஸும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிரிக்கெட்டில் வந்து தோனி அவர்கள் ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்காரு. அந்த பிளான் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள், பார்த்து அந்த மாஸ்டர் பிளானை தெரிஞ்சுக்கங்க. அந்த வீடியோக்குள்ளே போய் கமெண்ட் பண்ணுங்கள்.